அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சில தினங்களுக்கு முன்பாக குருவாடி சாகுல்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், கால் ஹிஸ்ட்ரியில் கள்ளத்தனம் செய்த பிஜேன்ற ஒரு தலைப்பு போட்டு அவர் என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ வெளியிட்ருக்குறோம், அதில் பாருங்கள், இதில் வந்து நாம் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வெளியிட்டோம், மற்ற ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வெளியிடலை, இதை வந்து பிஜேவாக செட் பண்ணி விட்டாரு, கள்ளத்தனம் பண்ணி விட்டாரு அப்படின்னு போட்டு அதை பெரிய அறிவுஜீவி மாதிரி மக்கள் மத்தியில் பரப்பி பெரிய பிரபலியம் அடைகிற ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறார். அதற்கான காரியத்தை நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இவங்களுடைய வாதம் இந்த வாதம், என்ன வாதம், கள்ளத்தனம் பண்ணிட்டாரு அப்படின்றதா வாதம், ரெண்டு தான் விட்டுருக்குறோம், அதில் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதுதான் அவங்களுடைய முழு வாதமாக இருக்குது, நம்ம தான் செஞ்சோம்ட்டு. ஆனால் இவங்க எப்படி கள்ளத்தனம் பண்ணுறாள்ட்டு, எப்படி திசையை திருப்பி விடுறாள்ன்றத ஒரு வீடியோ நான் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. தொடர்பு இருந்திருக்குது, அதற்குண்டான ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள். மெசேஜ் மூலியமாகவும் தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போ போன் வழியாக, மெசேஜ் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாருங்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்போ போன் வழியாக, மெசேஜ் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாருங்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்போ போன் வழியாக, மெசேஜ் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாருங்கிறது தெளிவாக தெரிகிறது. இது வந்து இவர் குற்றம் செய்த. இப்போ இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்றாரு, யாரு இவர் சொல்றாருல, மாநில செயலாளர் கிடையாது, இப்போ உட்காந்து வீடியோ போட்ட ஆளு, இந்த ஆளு மாநில செயலாளர். இந்த மாநில செயலாளர் சொல்றாரு, அந்த வீடியோவில் சொல்றாரு, பிஜே என்பவர் வந்து கால் ஹிஸ்டரியை சம்பந்தமாக சொல்லும்போது மூன்று முறை தொடர்பு கொண்டான்னு சொல்றாரு. எது அதில் தொடர்பு கொண்டாருன்னு தெளிவாக சொல்றாரு. அதைத்தான் உங்கள் மரமண்டைக்கு ஏறுறதுக்கு மூணு தடவைக்கு ரிப்பீட் பண்ணி நம்ம போடுறோம். எப்படி போடுறோம், ஃபோன் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, மெசேஜ் வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப போடணும். ஏன்னா இந்த எறும்பு மாட்டுகளுக்கு மண்டையில் ஏறணும்ல, எறும்பு மாடுகளுக்கு தார் குச்சி வச்சு குத்துனா தான் நகலும். அதனால தான் திரும்ப திரும்ப குத்துறதுக்காண்டி தான் அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப நம்ம போடுறோம். என்ன போடுறோம், ஃபோன் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, மெசேஜ் வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப போடுறோம். இப்போ இந்த ஃபோன் வழியாக தொடர்பு கொண்டான்னு நீ விட்ட வீடியோவில் இல்லை, அது இல்லைன்றது நீயே சொல்லிட்ட. ஆனால் அந்த பேச்சில் ஒரு வார்த்தை வருதுல, என்ன வார்த்தை வருது, ஃபோன் வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறேன்னா எந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எங்களுக்கு தேவைப்படும்ல, நாங்கள் அதை பார்க்கணும்ல, நீயே வந்து விடலை, ஏன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுனால நீ விடாமல் இருக்கிற, அப்போ நாங்கள் தேடணும்ல, ஆதாரம் எங்களுக்கு வேணும்ல, உன் ஆடு மந்தைக்கு நீ சொல்கிறத நம்பணுன்றதுக்கான நீ சொல்லிட்டு போவ, நாங்கள் அப்படி கிடையாது, தெளிவான ஆதாரம் வந்தால் தான் நம்பணும்னு மார்க்க சொல்லியிருக்கு அப்படின்றப்ப நாங்கள் தேடணும்ல, தேடும்போது தான் அது கிடைக்கப்படுது. ஓ மாவட்ட நிர்வாகி தான் வெளியிடுறான், யார் வெளியிடுறா, நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆதாரம் எங்கடா எங்கடான்னு கேட்டு, ஏன்னா அவன் வாசகத்தை சொல்லிட்டான்ல மூணு முறையில இருந்து, ஃபோன் வழியா, வாட்ஸ்அப் வழியா, மெசேஜ் வழியான்னு ரெண்டை நீ காமிச்சிட்ட, இன்னொன்று இருக்குதே, அதை நம்ம தேடும்போது தான் பார்க்குறோம். அன்னைக்கே வெளியிடுறான் உன் மாவட்ட நிர்வாகி யார், அதிரை தௌஹீத் ஜமாத்து கிளையிலிருந்து ஒன்று வெளியாகுது, அவசர அவசரமாக இன்று வந்து ஃபோனில் பேசிய அந்த கால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், தங்கையிடம் பேசிய கால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஓ மாவட்ட நிர்வாகி விடுறான். இன்னொருத்தவன் ஓ மாவட்ட தாயி ராஜி ரவிக்குன்றவன் விடுறான் அவன் பேஜில். அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசும்போது மாநில செயலாளர் சொன்னது என்ன, ஃபோன் வழியாக தொடர்பு கொண்டார்னா, அப்போ கீழே உள்ளவன் பரப்புனா அந்த காலிஸ்ட்ரி தானே, அந்த காலிஸ்ட்ரி தானே உன் மாநில நிர்வாகி சொல்லியிருக்கிறான், ஃபோன் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, மெசேஜ் வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறாருன்னு. இப்போ மட்டும் கொஞ்சம் இந்த நிர்வாகி வந்து லண்டனில் பேசுவாருல, அந்த லண்டனில் பேசும்போதும் அந்த லண்டன் சகோதரர்கிட்ட என்ன பேசுகிறான்னு முதல்ல கேளுங்க. இந்த ஆடியோ பேசின அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து முதல்ல காட்டுறாங்க. அப்போ காட்டின உடனே அது ஒரு பெரிய அளவில் என்னடா இது, தங்கச்சிட்ட பேசுனதை அப்படியே காட்டுறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்ம ஒரு ஆதாரமாக வாங்கி வச்சுக்கிட்டோம். அந்த லண்டன் சகோதர்கிட்ட பேசும்போது கூட அந்த பெண்ணிடத்தில் வாங்கின கால் ஹிஸ்ட்ரி தான். அப்போ அந்த பெண்ணிடத்தில் கால் ஹிஸ்ட்ரினா மூணு அந்த கால் ஹிஸ்ட்ரி தானே. கீழே இருந்த ஆள் மாவட்ட நிர்வாகி பரப்புறான், மாவட்ட தாயி பரப்புறான்னா அவன் தான் போர்ச்சரி பண்ணானா, அப்போ அவன் கொடுத்தது தானே நம்ம இருந்தா பாரு, நீ வந்து சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட்டு இந்த காமிக்கிறோம். அந்த பெண்ணிடத்தில் பேசுனா கால் ஹிஸ்ட்ரி,
அது அவங்க தான் ஒத்துக்குறாங்க அந்த கால்கிஸ்டே தான் நாங்க வாங்குனோம் அப்படினு சொல்லி மாநில செயலாளர் சொல்றாரு மாநில செயலாளர் சொன்னா இவனும் அதை ஒத்துக்குறான் யாரு குருவாடி சாவுல அதை தான் ஒத்துக்குறான் ஏன்னா அந்த அமைப்புல தானே இருக்கிறான் அதை விட்டுட்டு வேற அமைப்புல இல்ல இல்ல அப்ப அந்த அமைப்புல இருந்தா மாநில செயலாளர் சொல்றதை இவன் ஒத்துக்குறான் என்ன ஒத்துக்குறான் அந்த பெண்ணிடத்துல தான் எங்க மாநில செயலாளர் கால் ஹிஸ்டரி வாங்கியிருக்கிறாரு அந்த கால் ஹிஸ்டரியை தான் எங்க கீழே உள்ளவன் பரப்புறான் அப்படின்றத இவனும் அவன் சொல்லும்போது ஒத்துக்கிட்டா இப்போ மறுக்கிறாங்க அப்ப இப்ப மறுத்தான்னு சொன்னா இதுக்கு முன்னாடி சொன்னல அந்த கால் ஹிஸ்டரி எது அதை வெளியிடு அதை வெளியிட்டு காட்டு காட்டலன்னா என்ன அர்த்தம் பொதுக்கூட்டத்தில் சொன்னீங்கல்ல பொதுக்குழுவில் வாசித்த கணக்குகள் ஆதாரமாகுமான்ட்டு அந்த மாதிரி தான் இது நாங்கள் பேசிட்டு காலி ஸ்ரீ தான் வெளியிடுவோம் ஆனால் எங்கள் கிளை வெளியிட்டால் நாங்கள் பொறுப்பாக இதுதான் இது அதை மக்களாக நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒன்றும் போர்ச்சரி பண்ணல அதை எடுத்து தான் காமிச்சோம் நீ மறந்துட்ட அதை பாரியா நீ மறந்ததை நாங்கள் காமிக்கிறோம் பாரு எடுத்து காட்டுறோம் இது எப்படிடா போர்ச்சரி ஆகும் இந்த மூணு பொருள் இருக்குது மூணு பொருளை நீ சொல்லிட்ட இந்த ஃபோன் இருக்குது வாட்ச் இருக்குது கண்ணாடி இருக்குன்ட்ட நான் என்ன செய்கிறேன்னா அந்த மூணு பொருள் இருக்கா சரி கொண்டாப்பா கூட பார்க்குறேன்றேன் நீ ரெண்டை மட்டும் கொடுக்குற வாட்சியும் செல்ஃபோனை மட்டும் சரி கண்ணாடி எங்கடான்னு கேட்டால் உனக்கு உன் வேலை செய்கிற ஒருத்தவன் இந்தா இருக்குப்பா கண்ணாடின்னு கொடுக்குறான் அப்போ நான் அதைத்தானே நம்ப முடியும் அதைத்தானே எடுத்து வச்சு இந்தா பாடுறேன் நீ சொன்ன கண்ணாடின்னு நான் காட்ட முடியும் அப்போ அதை காட்டினா இதுக்கு போர்ச்சரியா யார் கள்ளத்தனம் பண்ணா கள்ளத்தனம் பண்ண வார்த்தையை சொல்ல வர வைக்கிறது நீயா இல்லை நாங்களா அப்போ நீ மக்கள் மத்தியில் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளத்தனம் பண்ணுறதுன்றது நம்ம கிடையாது இவ விட்டதை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டிருக்கிறார் நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த கால் ஹிஸ்டரி கொடுக்கல கீழே உள்ளவன் கொடுத்துருக்குறான் அது இந்தா பாருங்கன்னு மக்கள் மத்தியில் காமிச்சோம் இது எப்படி எடிட் பண்ணதாகும் ஓ மாநில நிர்வாகம் இதுக்கு முன்னாடி எல்லா பேரும் சொன்னான்ல அதை தானே எடுத்து காமிச்சிருக்கிறோம் அப்போ காமிச்சதை நீ வந்து நம்ம வந்து கள்ளத்தனம் பண்ணோம்னா ஆதாரத்தையே கள்ளத்தனம்ன்றாங்க பாருங்கள் இவங்க எவ்வளோ பெரிய கள்ளப்பேரொழியாக இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கள்ளப்பயலுக்கு ஆதாரத்தையே கள்ளன்றாங்க ஆதாரமே கள்ளன்றும் போது இவங்க எப்படி இருப்பாங்க அது வேற எவ்வளோ வெளியிட்ட ஆதாரத்தை கள்ளன்னா பிரச்சனை இல்லைங்க இவங்க வெளியிட்ட ஆதாரத்தையே கள்ளன்னா அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவங்க நிர்வாகிகளே கள்ளன்றாங்க இவங்க மாவட்டத்தாயே இவன் கள்ளன்றான் இதுதான் இவங்க சொல்கிற வார்த்தைக்கு இவங்களுடைய பொருளாகுது இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளத்தனம் பண்ணது இவங்க தான் யார் பண்ணால் பேசிவிட்டு அதில் ஆடியோவில் அதில் சேர்க்கலன்றது யார் தப்பு இவங்க தப்பா ஏப்பா நீ விட்டுட்ட அதை நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்படின்னு நல்லெண்ணத்தோடு நாங்கள் காட்டுறது நாங்கள் நல்லவனா விட்ட நீ வந்து யோக்கியனா இல்லை இது சரியானதுப்பான்னு நாங்கள் எடுத்து காட்டுறது யோக்கியனா நீ யாரை பார்த்து சொல்கிற கள்ளத்தனம் பண்ணிட்டேன்னு அதனால் மக்களாகி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கள்ளத்தனம் பண்ணுறதுல இவங்க தான் முதலாள் ஆதாரத்தையே கள்ளன் என்று சொன்னால் இவங்க தான் முதல் கள்ளன் என்று இவன் போட்ட முதல் வீடியோலேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பாருங்கள் எல்லாமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி தான் இருக்கும் அதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த கள்ளவாதிகளுடைய ஆதாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா இவன் கொடுக்குற ஆதாரம் சரியான ஆதாரமாக இருக்கா இவன் வார்த்தை விளையாட்டில் எப்படி விளையாடுறான் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அவங்களிடத்துல கேளுங்க மூணு வார்த்தை சொல்கிறாங்களடா அந்த மூணு வார்த்தைக்கு இவங்க எடுத்து காட்டினது இதாண்டா இதை தவிர்த்துட்டு உங்கள்கிட்ட என்னடா ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அதை சொல்லுங்கடான்னு நீங்கள் மக்களாகி அவர்களிடத்தில் கேட்டு யார் கள்ளத்தனம் பண்ணா என்பதை அவருடைய நெஞ்சு சட்டையை பிடிச்சி கேளுங்க என்பதை மக்களாகி உங்களிடத்திலே இதை நான் ஒப்படைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு